மாலை முரசு தொலைக்காட்சி நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் இனிய காலை வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் நாம் பார்த்துடலாம். இன்று சோபகிருது வருஷம், உத்தராயணம், வசந்த ரது, வைகாசி மாதம் 25ஆம் நாள் வியாழக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 8 ஜூன் 2023. இன்று பஞ்சமி, திருவோணம் நட்சத்திரம், சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். இன்றைக்கு ஸ்ரவண விரதம், அதாவது திருவோண விரதம் பூஜை எல்லாமே இன்றைக்கு தான். இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை, குடிகை காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மேஷ ராசியில் குரு ராகு, ரிஷபராசியில் சூரியன் புதன், கர்க்கடக ராசியில் செவ்வாய் சுக்கரன், துலா ராசியில் கேது, மகர ராசியில் சந்திரன், கும்பராசியில் சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 கிரகங்களுடைய ஆதிபத்தியம் பல விதத்திலும் உங்களுக்கு நன்மைகளை, நல்ல மாற்றங்களை அள்ளித்தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை எடுத்துட்டோம் அப்படின்னா, நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு ஒரு நல்ல மாற்றத்திற்கான நேரம் வந்திருக்கு. கோச்சார சந்திர பகவான் ராசிநாதனை பார்க்குறார். ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழப் போகிறது. அது மாதிரி பெண்களால் அனுகூலம் உண்டாகும். சுணங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே விலகும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே சந்திராஷ்டமம் போயின்ட்டுருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக, எச்சரிக்கையாக பார்த்து செய்கிறது நல்லது. முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன்திட்டமிடல் அவசியம். குழப்பம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதுக்கு கொஞ்சம் ஆலோசனை பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறது உங்களுக்கு நல்லது. பொதுவாக இன்றைய நாளை நம்ம எடுத்தோம் அப்படின்னா, புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது, ஆயுதம், தீ, மின்சாரம் ஆகியவற்றை பயன்படுத்தும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தணும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். எந்த விதத்திலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். மனதிற்கு நிறைவான பலன்கள் இன்று உண்டாகும். பல விதத்திலும் இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 2. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. சிம்மராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடக்கூடாது, செய்யக்கூடாது. அது மாதிரி கடன் வாங்கும் போதும் கொடுக்கும் போதும் ரொம்ப கவனமாக கொடுக்கணும், வாங்கணும். புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் சற்று கவனம் தேவை. எச்சரிக்கையோடு நடந்துக்கிறது இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமையும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளிலே தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. கன்னியாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் தொடங்கும். திரிகோணம் எல்லாமே ரொம்ப பலமாக, அற்புதமாக அமைஞ்சிருக்கு. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சங்கட நிலை விலகும். தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பல விதத்திலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். உங்களுக்கான அங்கீகாரம் இன்று அனைத்து விஷயங்களிலுமே கிடைக்கப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை எடுத்துட்டோம் அப்படின்னா, லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துலா ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் தொழில் உத்தியோகத்தில்
நல்ல மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும், தேவையான இடத்தில் கடனுதவி கிடைக்கப்பெறுவீர்கள், தொழில் விரிவாக்கம் வெற்றி பெறும், உங்கள் கம்பெனியினுடைய ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், நிறைய இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க. அது மாதிரி கல்வி சம்பந்தமான தடங்கள்கள் எல்லாமே விலகப்பெறுவீர்கள். இப்போது ஸ்கூல் திறக்கக்கூடிய ஒரு நேரம், அது மாதிரி உங்களுடைய அந்த ஹையர் ஸ்டடிஸ் சம்பந்தமான விஷயங்கள், அது எல்லாமே ஒரு அனுகூலத்தை நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. விருச்சிகராசி அன்பர்களுக்கு சகோதர சகோதரிகளாக நன்மைகள் உண்டாகும். இரத்தம் சம்பந்தமான உறவுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய குழப்ப நிலை விலகும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். பொதுவாக இன்றைய நாளை நம்ம எழுதணும் அப்படின்னா, கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. தனுராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். உங்கள் மூலமாக மற்றவாளுக்கு நடைபெற வேண்டிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்க போகிறது. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்திலும் இருந்து வந்த சச்சரவு நிலை விலகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய குழப்ப நிலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். மகர ராசி என்பர்கள் இன்றைய நாளிலே ராசியில் சந்திர பகவான் சுயசாரம் பற்று சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார். சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். யாராவது லவ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அந்த லவ் கல்யாணத்தில் போய் முடியக்கூடிய ஒரு தன்மை, அதை நீங்கள் இன்றைக்கு பார்க்கலாம். அது மாதிரி நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த சுணக்க நிலை விலகும். பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துனோம் அப்படின்னா, அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் ஏற்படும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். நல்ல மாற்றங்களுக்கான நல்ல நாள். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சரியாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் வெற்றி பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறுவீர்கள். பல விஷயங்களிலும் இருந்து வந்த சங்கட நிலை விலகும். எந்த விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவுக்கு உங்களால் வர முடியும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கூட அகலும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை ராசி பலாப் நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.